போகிறோம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உண்மையிலே தேவ சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே தெய்வீக ஆனந்தம் இருக்கிறது. எல்லா சகோதரிகளும் அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கப்படாத பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஆமென். எனக்கு இந்த இடத்துல வந்து சந்தோஷமாய் ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்கவும் அவருக்கு முன்பாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி ரெண்டு பேர் என் நாமத்துல எங்க கூடினாலும் அங்க இருப்பேன் சொன்னவர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான அந்த அனுபவம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளால் என்ன செய்ய முடியாது? துக்கமா இருக்க முடியாது. அல்லேலூயா. என்ன, நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உலர்ந்த அனுபவங்களை சோத்திரம் செழிப்பாய் மாற்றுகிறவர் நம்மோட இருக்கிறார், ஆமென். அற்புதங்களை செய்கிறவர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாதது ஒண்ணும் கிடையாது. ஆகவே தெய்வ பிள்ளைகள் விசுவாசத்தோட கூட இந்த இரண்டாவது பாடலை பாடும்போது ஆவியோடு நம்ம பாட போகிறோம். பாடும்போது உதடுகள் மாத்திரமல்ல, அவர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் என்ன செய்யணும்? கம்பீரித்து மகிழணும். தயவு செய்து யாரும் வந்துட்டு வந்துட்டு போகாதீங்க. வெளியில இருக்கிறவங்க தயவு செய்து உள்ளுங்க வாங்க. ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எல்லாம் கர்த்தரே
நம்முடைய சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே நம்ம எல்லாரும் உயர்த்த போகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று கேராபின்களும் சேராபின்களும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பூமியில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கும் கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு எல்லா வாய்களும் அப்படியே திறப்பதாக. எல்லார வாயில திறங்க பார்க்கலாம். எல்லா வாயில திறந்து அப்படியே கர்த்தர் ஸ்தோத்தரிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் துதிக்கு பாத்திரு, அவர் மகிமைக்கு பாத்திரு. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தை உணருங்க பார்க்கலாம். எல்லாம் உணர்ந்து கர்த்தர் ஸ்தோத்தரிக்க போகிறோம். யாரோ மௌனமா இராதபடிக்கு, யாரு கண்களை திறந்தாங்க இங்க பார்க்காதபடிக்கு அப்படியே துதிக்க தொடங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகோதரி வாயை திறந்து கர்த்தர் துதிங்க. எத்தனையோ பேருக்கும் பேச முடியல, வாயில்ல. கர்த்தர் நமக்கு வாயை தந்திருக்கிறா. சிஸ்டர் வாயை திறந்து துதிங்க, கர்த்தர் துதிங்க. யாரு கண்ணை திறந்தாங்க பார்க்காதீங்க. தேவ பிரசன்னம் உங்க நடுவில் இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற ஜன பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில நம்ம எல்லா வாயிலையும் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படியே உணர்ந்து ஆவியானவரை அப்படியே நம்ம துதிக்க போகிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கிறவர்களும் கர்த்தர் துதியார்கள். ஆமென். நம்ம யாருன்றத தெய்வ சமூகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். எல்லா வாயிலும் திறக்க பார்க்கலாம். நம்முடைய கோட்டையான கர்த்தர் நம்ம துதிக்க போகிறோம். நம் நிற்பது கிருபை அல்லவா. இயேசு நல்லவர். துதிப்போமா. எல்லா வாயிலையும் திறந்து உம்முடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் நிர்மலமாக இருப்பது கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஓ உமக்கு மகிமை. Bye.
பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளை, ஜீவனுள்ள கல்லாகி அவர்களோடு கூட சேர்ந்த நாமம், ஜீவனுள்ள கல்லன் போல ஆவி கேட்ட மாளிகையாக நம்ம கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நாம் களி கூர்ந்து மகிழ வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார், நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி கொஞ்ச நேரம் தேவனுடைய மகிமையை அனுபவித்தவர்களாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய நடுவில் செயலாடுகிறதை உணர்ந்து ஒரு சங்கீத வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சகோதரர் வெண்ணி முன்பாய் வந்து ஒரு சங்கீத வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்தமாக மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் 1-7 வரை. சங்கீதம் 105 1-7 வரை. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, அவருடைய தாசனாகிய அப்ரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் 7வது வசனத்தை. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கர்த்தராகிய எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீரே எங்கள் கோட்டையாண்டவரே. நாங்கள் கற்பவத்தில் உற்பவித்தது முதல் எங்களை ஆதரித்தவர் நீரே. எங்கள் சிறு வயது முதல் தொடங்கி எங்கள் நம்பிக்கையா இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்கள் நாங்கள் சிறு வயது முதலே ஹல்லேலூயா கற்று தேர்ந்தவளாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அந்த அதிசயங்களை, நீர் செய்த அற்புதங்களை அநேகருக்கு ஹல்லேலூயா வெளிச்சமாக செல்லும்படியாக நீர் நியமித்த இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவைகளை ஆண்டவரே உமது அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சங்கீதத்திலே ஹல்லேலூயா வாசித்தது போல அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் எல்லாவற்றுக்கும் நீரே கர்த்தர், எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான எல்லா வேளைகளிலும் உமது நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஆண்டவரே ஒருமித்து சபையாக செய்யும் எல்லா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நாளின் எல்லா காரியங்களிலும் அப்பா உமது நாமம் வெளிப்பட வேண்டுமாக சுபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாக, அல்லேலூயா ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை அறியத்தக்கதாக, அல்லேலூயா ஸ்தோத்திரம் உமது நாமம் வெளிப்பட வேண்டுமாக சுபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனைய பகுதிகளை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இதனாலும் வருகை தந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதக்காரர் சொன்னது போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து கழிவுற கடவோம். இது ஸ்தோத்திரம். நாள்ல சாட்சிக்குரிய நேரங்கள் இல்லாவிட்டாலும் சபை தொடங்கிய நாளிலிருந்து இந்நாள் வரை நம்மோடு கூட தேவனை ஆராதித்து சபையினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து தேவநாம மகிமைக்காக தேவ ஊழியத்தை செய்த சகோதரர் அருண்குமார் அவர்கள் பஹ்ரீனில் தன்னுடைய வேலையை முடித்து ஊருக்கு நிரந்தரமாக போக இருக்கிறபடினாலே
ஸ்தோத்திரம் அவர்கள் இந்த நாள்ல அவருடைய சாட்சியை நம்முடைய நடுவில் பகிர்ந்து கொள்வார்கள் அதோடு நின்றுவதில்லை வருகிற திங்கட்கிழமை அவர்கள் போகிறதை வைத்து நம்முடைய சபையில் ஒரு ஃபேர்வெல் மீட்டிங் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் எல்லா கத்துடைய பிள்ளைகளும் அந்த கூட்டத்திற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் வருகிற திங்கட்கிழமை 7:30 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் அந்த நாளில் நீங்கள் வர வேண்டும் இன்றைக்கு அவர்கள் நம்முடைய நடுவில் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள்